Hi friends, welcome to Yadavath channel. Ungal munne Saravanan. Actually, ecology lesson paathittu irukom. Indha ecology la ipo nam adutha topic paak porudhu. Adhe ecological factors la next topic atopic factors. So, indha atopic factors na enna? Or non living organism. Abiotic factors related to soil. Or soil oda some chemical compound, physical compound mulima under the soil content enna mari factors convert aayirukku. So that name is called atopic factors. Appo soil la ange irukra atmosphere la thagandha mari or physical avo chemical avo convert avandha soil. Andha mari soil convert aachuna andha factors mulima convert aachuna that is called atopic factors. இது ஒரு ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸ் சரிங்களா. இன்னொன்று, வாட் இஸ் பெடாலஜின்னு கேட்பாங்க. பெடாலஜின்னு என்ன? த ஸ்டடி ஆஃப் சாயில். பெடாலஜி மீன்ஸ் த ஸ்டடி ஆஃப் சாயில்னு சொல்லுவோம். ஸோ தட் நேம் இஸ் கால்டு பெடாலஜி. இது டூ மார்க் க்வெஸ்சன்ஸு நோட் பண்ணிக்கோங்க. தென் மேக்ஸிமம் பிளான்ட் க்ரோத் எங்கே சார் பிளான்ட் க்ரோத் ஆகும்? சாயில் தான். அப்போ சாயிலில் எந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கணும், நல்லா நியூட்ரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், அது மேக்ஸிமம் சூப்பர்ஃபிஷியல் லேயராக இருக்கும். அப்படின்னா வெல் க்ரோத் ஆகக்கூடிய அந்த சாயில் கண்டென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் பிளான்ட்டு வெல் க்ரோத் ஆகும். அப்போது அது என்னென்ன சார் இருக்கணும்? கண்டிப்பாக அடாப்டேஷன் ஆஃப் வாட்டர் இருக்கணும், தென் ஏர் இருக்கணும், தென் மைக்ரோ ஆர்கானிசம் லைக் சாயில் ஆர்கானிசமும் அதெல்லாம் நிறையா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பிளான்ட்ஸ் வெல் க்ரோத் ஆகும். தட் நேம் இஸ் கால்டு சூப்பர்ஃபிஷியல் ஆஃப் த சாயில்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம சூப்பர்ஃபிஷியல் லேயர்னு சொல்லுவோம். சூப்பர்ஃபிஷியல் லேயரில் மட்டும்தான் பிளான்ஸு நல்லா வெல் க்ரோத் ஆகும். ஓகேக்கா? ஸோ இந்த மாதிரி வாட்டர்ஸு ஏரு ஆர்கானிசன் சம் காம்பவுண்டு அதோட மிக்சடு டுகெதர் ஸோ தட் நேம் இஸ் கால்டு சூப்பர்ஃபிஷியல் லேயர் சொல்லுவோம். ஆஃப்டர் தட் சாயில் ஃபார்மேஷன். ஒரு சாயில் எப்படி ஃபார்மேஷன் ஆகும்? கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம் என்னென்னா உயிரணுக்கள் ஆர்கானிசம் பொறுத்தளவுக்கு. இப்போ மல்டி ஆர்கானிசம் இருக்கும் இல்லாமலும் இருக்காது. அது டீகம்போஸ் பண்ணுறதுக்கு யார் உள்ளே வர்றது? யார்? பாக்டீரியாவும் பங்கையும் அந்த பாடியை டீகம்போஸ் பண்ணி அதனுடைய நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் சாயில கொண்டு போய் அடாப்ட் பண்ணிவிடும். தென் லிச்சன்ஸு அண்டு பிளான்ஸ் இதன் மூலிமா இந்த ராக்ஸு பிரேக் டவுன் ஆகி அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? ஆசிட்டோ இல்லை கெமிக்கல் சப்ஸ்டன்ஸு இல்லை என்சைம் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராக்டன் அதில் கிடைக்கும். இதில் பர்டிகுலர் சாயிலில். ஸோ இந்த ஆர்கானிசம் சிங்கிள் மல்டி ஆர்கானிசம் சிங்கிள் ஆர்கானிசம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா அந்த மைனூட் ஆர்கானிசம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கூடிய இருக்கக்கூடிய ஆர்கானிசம் அந்த பாறையில் என்ன கன்வெர்ட் ஆகுதுன்னா ஒரு ஆசிடாகவும் கன்வெர்ட் ஆகலாம், இல்லைன்னா ஒரு சம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸாகவும் கன்வெர்ட் ஆகலாம். ஸோ தட் இஸ் கால்டு சாயில் ஃபார்மேஷன்ஸ். சரிங்களா? அடுத்தது இப்போ நான் அதனுடைய டைப்ஸ்லாம் பார்ப்போம். எங்கெங்கே பிளான்ஸ் எப்படி ஆரிஜின் ஆகும் ஸோ அதனுடைய கேரக்டர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹாலோஃபைட்ஸ். ஹாலோபைட்ஸ் அப்படின்னா பிளான்ஸ் லிவிங் இன் சாலின் சாயில். உப்பு நீரில் மட்டும்தான் அந்த தாவரங்கள் வெல் க்ரோத் ஆகும். அப்படி வளரக்கூடிய தாவரங்கள் பேர் ஹாலோபைட்ஸ்னு சொல்லுவாங்க. பிளான்ஸ் லிவிங் இன் சாலின் சாயில்னு சொல்லுவோம். தட் இஸ் கால்டு ஹாலோபைட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தென் சாமோஃபைட்ஸ். சாமோஃபைட்ஸ்னால் த சேம் திங், பிளான்ஸ் லிவிங் சாண்டி சாயில். சாண்டினது மணல். மணல் மணலில் சில தாவரங்கள் வளரும். அந்த மாதிரி மணலில் வளரக்கூடிய தாவரங்கள் பேர் சாமோஃபைட்ஸ்னு சொல்லுவோம். பிளான்ஸ் லிவிங் சாண்டி சாயில்னு சொல்லுவோம். தென் லித்தோஃபைட்ஸ். பாறைகள் மேலே வளரக்கூடிய பிளான்ஸ் லிவிங் ராக்கி சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். பிளான்ஸ் லிவிங் ராக்கி சர்ஃபேஸ். ஸோ தட் நேம் இஸ் கால்டு லித்தோஃபைட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே முக்கியமானது. நீட் பேசிக்கிலிருந்து வாட் இஸ் தட் உனக்கு என்சைட் பொருள் அப்படி இப்படி கொடுப்பா. இந்த டாபிக் நீ தரவு பண்ணினாலும் மேக்ஸிமம் ஸ்கோரில் அந்த ஆப்ஷனே டேட் பண்ணிடலாம். உனக்கு ஆன்சர் நீ அடிக்கவே தேவையில்லை. நீ ஆப்ஷன் ரீட் பண்ணினாலே உனக்கு ஆன்சர் தனியாக வந்துச்சுக்குவான். தென் சாம படிச்சாலும் தெரியும் சாண்டி சாயில்னு சொல்லியிருக்காங்க. லிவ் பிளான்ஸ் லிவிங் சாண்டி சாயில். தென் லித்தோஃபைட்ஸ். லித்தோஃபைட்ஸ் தான் சொல்லிட்டேன். ராக்கி சர்ஃபேஸ் பாறைகள் மேலே தான் தாவரங்கள் உயிர் வாழும். சில தாவரங்கள் அந்த மாதிரி இருக்குது லித்தோஃபைட்ஸ். லித்தோன்னா பாறைன்னு வச்சுக்கோங்க. தென் சாஸ்மோ. சாஸ்மோ ஃபைட்ஸ்னு சொல்லுவோம். சாஸ்மோ ஃபைட்ஸ்னால் பாறைக்கு நடுவாண்ட அந்த இடுக்கல்ல உயிர் வாழ தாவரம். பாறைக்கு நடுவாண்ட ஒட்டு பிறந்திருக்கும் இல்லையா, அந்த பிறந்திருக்கக்கூடிய உள்ள தாவரங்கள் உள்ளவரது தான் சாஸ்மோஃபைட்ஸ். ராக்கி சர்விக்ஸ்ன்னு சொல்லுவோம். த பிளான்ஸ் லிவிங் ராக்கி சர்விக்ஸஸ் அப்படிங்கிறோம்.
அடுத்து கிரிப்டோ பாயிண்ட்ஸ், புவிக்கு கீழே எர்த்துக்கு கீழே வாழக்கூடிய தாவரங்கள், மண்ணுக்கு கீழே வாழக்கூடிய தாவரங்கள் கிரிப்டோ ஃபைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மண்ணுக்கு கீழே வாழக்கூடிய தாவரங்கள் கிரிப்டோ பைட்ஸ், கிரிப்டோ பைட்ஸ்னு சொல்லுவாங்க. பிளான்ட்ஸ் லிவிங் பிலோ த சாயில் சர்ஃபேஸ், பிளான்ட்ஸ் லிவிங் பிலோ த சாயில் சர்ஃபேஸ், ஸோ தட் நேம் இஸ் கால்டு கிரிப்டோ ஃபைட்ஸ்ன்னு சொல்லுவோம். தென் க்ரையோ பைட்ஸு, க்ரையோனா ஐஸு ஞாபகம், க்ரையோ கிரிப்டோ வர க்ரையோ வர, க்ரையோ அப்படின்னா ஐஸ், ஐஸ் சர்ஃபேஸில் வாழக்கூடிய லிவிங் பிளான்ட்ஸ், ஸோ தட் நேம் இஸ் கால்டு க்ரையோ ஃபைட்ஸ்னு சொல்லுவோம். தென் ஆக்சிலோ ஃபைட்ஸு, பொதுவாகவே பிளான்ஸ் லிவ் இன் ஆசிட், ஆசிட்டில் மட்டும் அந்த தாவரங்கள் சில தாவரங்கள் உயிர் வாழும். ஆசிட்டிக் சாய், அசிட்டிக் சாயிலாக இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் அந்த பிளான்ஸ் ஆர்ஜின் ஆகும். நாட் ஃபார் பேஸ், நாட் ஃபார் ஆல்கலைன்ஸ். ஸோ அந்த பேஸில் ஆசிட்டில் மட்டும் ஃபார்ம் ஆச்சு, தட் இஸ் கால்டு ஆக்சிலோ ஃபைட்ஸ். தென் கால்சியோ ஃபைட்ஸ், கால்சியோ ஃபைட்ஸ்னா கால்சியம் ரிச் இன் அல்கலைன் சாயில், அந்த அல்கலைன் சாயிலில் கால்சியம் அதிகமாக இருந்தால் அந்த இடத்த பிளான்ஸ் க்ரோத் ஆகுமா. ஸோ அந்த மாதிரி பிளான்ஸ் க்ரோத் ஆகிற அந்த பார்ட்டுக்கு பேர் கால்சியோ ஃபைட்ஸ், கால்சி ஃபைட்ஸ் அப்படிமோ. தென் லாஸ்ட் ஒன் கால்சி ஃபைட்ஸ் பார்த்தீங்கன்னா கால்சியம் ரிச் இன் அல்கலைன் சாயிலில் வளரக்கூடியது. அடுத்தது டோப்போக்ராஃபி அப்படிங்கிறோம், அதாவது என்னென்னா ஒரு மவுண்டெயினில் ஒரு ஹில்ஸ் ரீஜியனில் டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய பிளான்ஸு, ஒன்று புவர் வெஜிடேஷனாக இருக்கணும், இன்னா ரிச் வெஜிடேஷனாக இருக்கணும். இப்போது க்ளவுஸ் நல்லா சுந்திருச்சு, ஒரு மாதிரி பிளாக் ஆகிடுச்சு, ஆஃப்டர் தட் ரெயின் வர ஆரம்பிக்குது, மழை வருது. இங்கே மழை வரும்போது இந்த மவுண்டெயினுங்க கூட தண்ணி பார்த்தீங்கன்னா வேகமாக எந்த இடத்தையும் லேக்கிங் ஆகாமல் சரசரம் தண்ணி கீழே இறங்கும்போது இந்த மண்ணோட சாயிலோட தரம் வந்து குறைஞ்சி போயிடுது. அப்போ சாயிலோட தரம் குறையும் போது என்னென்னா அங்கே சாயில் எரோசன் ஃபார்ம் ஆகுது. சாயில் எரோசனாக தெரியலையே, மண் அரிப்பு ஏற்படுது. ஏன்னா இங்கே தவறுனால உயிர் வாழ முடியாது. எதுக்காக தண்ணி தேங்கி தேங்கிக்கிறதே இல்லையா, தேங்கினா மட்டும்தான் பிளான்ட்டு நல்லா கவர்மெண்ட் ஆகும். அப்போ தேங்கிக்காத பிளான்ட்டு என்ன பண்ணுறா, புவர் வெஜிடேஷன் சொல்லுவோம். இங்கே பிளான்ஸ் க்ரோத்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஆஃப்டர் தட் ரிச் வெஜிடேஷன்ஸ், ரிச் வெஜிடேஷன்ஸ்னால் அதிக அளவு பிளான்ஸ் க்ரோத் ஆகும் பர்டிகுலர் ரிச் வெஜிடேஷனில். ஸோ இங்கே அப்படின்னா அங்கங்கே லேக்கிங்காக பிளேஸ் இருக்கும், அதில் வாட்டர் ஸ்டோரேஜ் ஆகும். ஆஃப்டர் தட் ஒரு வாட்டர் சார் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தான் என்னென்னா மெதுவாக கேட்டு வரமாக தான் இறங்கும். ஸோ அந்த இடத்துல வாட்டர் தேங்கி இறங்குறதுனால தாவரங்கள் வளர்றதுக்கு நல்ல சூட்டபுளான இடம் இருக்கிறதுனால தட் இஸ் கால்டு ரிச் வெஜிடேஷன் சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. ஓகே, தோஸ் டாபிக் தட் இஸ் கால்டு டோபோகிராஃபி, சர்ஃபேஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எர்த்து. ஒரு வா எர்த்தில் ஒரு மணல் எப்படி வாட்டர் தங்க வைக்குது இல்லை தங்க வைக்காமல் போகுது, ஸோ இது எல்லாமே சொல்கிறது டோபோகிராஃபின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இதை மேக்ஸிமம் பார்த்துங்க. டூ மார்க் பேசிக்காக வரும், ஒன் மார்க் பேசிக் தான் இந்த கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும். நீட் கொஸ்டின்ஸில் இது கண்டிப்பாக ஒரு ஒன் மார்க் கண்டிப்பாக வரும். இது நீங்கள் எதிர்பாருங்க, கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும். என்வரான்மெண்ட் கேட்கும்போது ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடாக கேட்பாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, மெனி ரேங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ வெரி மச்.